அவர் பேர் வந்து வரலையேப்பா அப்படின்னு சொல்றச்சே நமக்கு கண்டு தண்ணி வந்து சொல்லி கொடுக்குறேன்னு இங்க ஒரு வெயிட் பண்ணிட்டு இருக்கார். நமக்கு வந்து வேறு பேரும் புத்திரம் வரலையே இவ்வளவு அற்புதமான விஷயங்களை அடுத்த ஜெனரேஷனுக்கு சொல்லி கொடுத்துருக்கையா அவன் இல்லையே அந்த மாதிரி கண்டிஷன்ல சொல்லி கொடுத்துட்டு பெரிய பதம் வைச்சிருக்கார். எடுத்தா கூட வேறு பேரும் I could have started it my own to teach the people, but I could not perfect it. அவர் சொல்லியிருக்கிறார், நம்ம நீ ஒன்னே தெரிஞ்சுக்கோ, திருப்பி திருப்பி திருவை பண்ண, என்னைக்கு உனக்கு தோன்றதோ பெருமான் அனுகிரகம் பண்ணுவார், நீ மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். அதனால அந்த ஒரு கணத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் பெருமான் அனுகிரகத்துக்கு. அண்ட் இந்த சமர் கேம்ப் இனாகுரேஷன் பண்றதுக்கு முன்னால எப்படி ஒரு அஞ்சு வருஷம் முன்னாலே சுவாமி ராகவன் நாமெல்லாம் இங்க எல்லாம் ஒரு அஞ்சு வருஷம் முன்னாலே உட்காந்து கத்துட்டோம். அஞ்சு ஆறு வருஷம் ஆயிருக்கு. அஞ்சு ஆறு வருஷங்களுக்கு முன்னால ஸ்ரீமான் ஜேஎஸ் வாசன், ஸ்ரீமான் கிருஷ்ணன் இவாளோட என்கரேஜ்மெண்ட்னால நாங்கள் ஒரு பதினஞ்சு பேர் தொடங்கினது, பதினஞ்சு பேர் முடியாச்சு, அஞ்சு பேர் அப்படின்னா அப்புறம் சேர்ந்து சொல்றேன். சொல்லிட்டு இன்னைக்கு எப்படி நம்ம வைஷ்ணவ சம்பிரதாயத்துல குரு பரம்பரையை வச்சுட்டு அதை வந்து குரு மூலமா சொல்லிக் கொடுக்கணும் அந்த மாதிரி இருக்கிறது ஸ்ரீமான் ராகவன் சுவாமி இங்கே கிளாஸ் நடத்திட்டு இருக்கார். அதுல வந்து இதே ப்ராப்ளம் இல்லை, நாலு பேர் தான் வரா, அஞ்சு பேர் தான் வரா, ரெண்டு பேர் தான் வராண்டா, வந்துட்டு போட்டாங்க ரெண்டு பேராவது வராண்டேன்னு ஒரு சுதந்திர பாடத்தை சொல்லி கொடுக்குற அந்த கமிட்மெண்ட் சுவாமி இருக்கார். அவர்கிட்ட கொஞ்சம் ரிக்வஸ்ட் பண்ணிக்கிறேன், அவர் தன்னோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்லிட்டு பசங்களை என்கரேஜ் பண்ணலாம்னு கேட்டுக்கொள்கிறேன். சொல்லுங்க.